இன்றைக்கி ரிசல்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் மேக்ஸ் பயோ குரூப் 579 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கோட கிரேட் சப்போர்ட் வந்து எங்கள் ஃபேமிலியும் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கவே முடியாது. என்னோடய ஹார்ட் ஒர்க்கு எனக்கு நல்ல மார்க்கே கிடச்சிருக்கு. தேங்க்யூ. அப்பா கடையில் வேலை பார்க்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்னாலேயும் சப்போர்ட் வந்திருக்கு. 579 எடுத்திருக்கேன் மேக்ஸ் பயோவில். ஃப்யூச்சர் வந்து ஆடிட்டர் ஆகணும்னு தான் எய்மில் இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும். 583 எடுத்திருக்கேன். ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுத்து நைட்டெல்லாம் முழிச்சிருந்து படித்ததுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபோன் டிவியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்ததுக்கு நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. அப்பா ஃபார்மர் தான். அடுத்து சிஏ படிக்கலான்னு இன்றைக்கி 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் 589 எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் என்னோடய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மட்டும்தான். என் அப்பா டிரைவராக இருக்காங்க. ஒருபோது எனக்கு அதை வந்து சொல்லி காமிச்சது கிடையாது. அவங்க கஷ்டத்தை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு இன்றைக்கி அவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐஏஎஸ் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ சோஷியாலஜி எடுக்கிறேன். டிவி, ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஃபோன் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக படிப்பில் நல்லா முன்னேறலாம். நான் வந்து 570 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய பெரியப்பா சித்தி எல்லாருமே எனக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனாலேயும் நான் வந்து இந்த மார்க் எடுத்தேன். என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் வந்து காரணம். நான் ஃப்யூச்சரில் வந்து சிஏ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். டிவி, சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிற நேரத்தில் படித்தேன். அதனால் எனக்கு வந்து இவ்வளோ மார்க் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.